ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பெங்களூர் மந்த்ரி மாலில் இருக்கிற ஸ்பாரில் நான் வாங்கின திங்ஸை வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி தான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க, அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம், இதில் வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கலாம். கிளாஸில் இது மூடிக்குள்ளே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 இது சேர்ந்து வந்து 99 ருபீஸு. ஸோ ஸ்பைசஸ்லாம் அரைச்சி வைக்கிறதுக்கு வந்து போட்டுக்கலான்ட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து 69 ருபீஸில் வந்து கிளாஸ் ஜார் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நம்ம எதுவும் எறும்பு போகக்கூடாது, காற்று போகக்கூடாதுன்ற மாதிரி இருக்கிறதுலாம் போட்டு வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டைட்டாக வந்து மூடுது. இதிலே வந்து பெரிய சைஸ் வந்து 99 போட்டிருக்கு, ஆனால் 79 80 ருபீஸ்க்கு கிடச்சிச்சு. நல்லா வந்து க்ளோஸ் ஆகுது. நம்ம ஏதாவது பார்த்துட்டு வந்து சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் போட்டு வச்சால் தான் காலியாகும். இந்த அது மாதிரிலாம் செஞ்சு போட்டு வைக்கிறதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும்னு வாங்கினேன். அப்புறம் இந்த மாதிரி 3 செட்டு வந்து 99. ஏதாவது ட்ரை ஐட்டம்லாம் நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாங்க. நல்லா வந்து கிச்சன் தான் மூடுது. இது மாதிரி 3 இது போட்டு வச்சு வாங்கினேன். ஸோ அப்புறம் இந்த இதிலே வந்து 6 இது சேர்ந்த மாதிரி இருக்கும் செட்டு. இதில் என்னென்னா ஃபஸ்ட் இது வந்து 3000 ml, அடுத்து வந்து 1800 ml, அடுத்து 1000 ml, 620, 350, 200 ml, அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரை ஐட்டம்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து அது ஃபுட்டு சமைச்சதெல்லாம் வந்து இதில் போட்டு வைக்க முடியாது. இப்போ ட்ரை ஐட்டம்னா உளுந்து, துவரம்பருப்பு அதெல்லாம் கூட இதில் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வரதே பிளாஸ்டிக் கவர்ஸில் தான் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் குக் பண்ணி வைக்கிற ஐட்டத்தெல்லாம் வந்து பிளாஸ்டிக்ஸில் வந்து வைக்க மாட்டேன். இந்த கொரியண்டர் அதெல்லாம் கூட அதில் வந்து வைக்க மாட்டேன். அப்புறம் உங்கள் எவ்ரிடே பல்பு வந்து 20 வாட்ஸோடது வந்து எவ்வளோன்னா, இதில் போட்டிருக்கிறது வந்து எம்ஆர்பியில் வந்து 480 போட்டிருக்கு. ஆனால் எங்களுக்கு கிடச்சது வந்து எவ்வளோ கிடச்சுன்னா 300 ருபீஸ்க்கு கிடச்சிது. 180 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் மாதிரி. இதில் வந்து நிறைய டயத்தில் வந்து நமக்கு பல்பு அங்கே நிறைய ஆஃபரில் அப்பப்போ போடுவாங்க. எப்போ இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம இருக்கிறப்ப பார்த்து வந்து வாங்கிக்கலாம், வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்பயுமே வந்து நமக்கு பல்பு ஏதாவது யூஸ் ஆகும்ல. இதில் வந்து 5 இயர்ஸ் வாரண்டிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல பல்பில் வந்து அங்கே எப்பயுமே நல்லாயிருக்கும். நாங்கள் நிறைய தடவை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இது கொஞ்சம் ப்ராஃபிட்டாக தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அது வாங்கினோம். இப்போ அந்த பல்பு போட்டது தான் இது நல்லா பிரைட்டாக செம்ம சூப்பராக இருக்குது. எவ்ரிடேயோடது நமக்கு தெரியும்ல, 20 வாட்ஸோடது வந்து வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி வெல்வெட் மாதிரி இருக்கிற மேட்டு வந்து வாங்கினேன். இது வந்து 2 மேட்டு வந்து 200, ஒன்று வந்து 100 ருபீஸ் சொல்லுது. 100 ருபீஸ்க்கு நமக்கு இந்த மாதிரி குவாலிட்டி ஒன்று கிடைக்கும்ன்ட்டு தோணலை. அதனால் நல்லா இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த 2 மேட்டு ஒன்று வாங்கினேன். இது வந்து 150 ருபீஸ் சொல்லுது. ஒன்று இந்த மாதிரி பேக் சைடு இப்படி இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் சீக்கிரம் வந்து மடங்காது. நம்ம கிச்சன்லாம் போடுறதுக்கு நல்லாயிருக்குன்னு வாங்கினேன். ஆனால் தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணாது. நம்ம கீழே வச்சு சமைக்கிற இடத்துக்கு கீழே நின்று சமைக்கிறப்போ போட்டுக்கிறக்க வந்து நல்லாயிருக்கும்ன்ட்டு வாங்கினேன். இது வந்து லாண்ட்ரி பேஸ்கட். இது ஆக்சுவலாக எவ்வளோ அளவு வந்து கெப்பாசிட்டிலாம் அதில் வந்து போடலை. ஆனால் வந்து இந்த அளவு சைஸ் வந்து நான் காமிக்கிற சைஸ் வந்து கரெக்டாக இப்போ இருக்கிற சைஸே கொஞ்சம் உங்களுக்கு வந்து கரெக்டாக காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். 1200 ருபீஸ் வந்து அதில் போட்டிருக்கேன். நான் எனக்கு 700 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் இருக்க மாதிரி இருக்கு, இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் நிறைய நம்ம ட்ரெஸ்ஸஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசு கிடையாது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள், இந்த அளவு பெருசு. இந்த அளவு வந்து எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தாலும் நம்ம நிறைய துணியை வந்து டம்ப் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த அளவு போதும்ன்ட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் இது என்னோட வந்து சின்ன ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எதுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னா, ஸோ பெங்களூரில் ஸ்பாரில் வந்து இந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் கூட இருக்குமா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான். இன்னொன்று, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இதை விட கம்மியாக வேறு எங்கே பெங்களூரில் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கே அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் வந்து இதை விட கம்மியான ப்ரைஸில் கூட வாங்குறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.